நமஸ்காரம். துவாதசி அன்னைக்கு ரொம்ப முக்கியமானது ஆத்திக்கீரை. இந்த ஊரில் நமக்கு கிடைக்கும், வெளிநாட்டிலலாம் நெல்லிக்காய் கிடைக்கிறதே தவிர ஆத்திக்கீரை கிடைக்கிறதில்ல. நம்ம ஊரில் நல்லா ஆத்திக்கீரை துவாதசிக்கு கிடைக்கும். அதை வந்து ஏகாதசி அன்னைக்கே வாங்கி இந்த மாதிரி கையால் அருவாமனை கத்தி எதுலேயுமே அதை கட் பண்ணக்கூடாது. கையில் இந்த மாதிரி பொடி பொடி பொடியாக கையில் கிள்ளி எடுத்து வச்சுக்கணும். அதுதான் சாஸ்திரம். வேறு எதுலேயும் கட் பண்ணாத நீங்கள் ரெண்டு பங்காக வாங்கிட்டு ஒரு பங்கு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு இன்னொன்று எடுத்து வச்சுக்கோங்க. துவாதசி பாரணம் முடிஞ்ச உடனே உங்கள் ஆற்று வாசலில் மாடு அந்த மாதிரி வந்ததுன்னா மாட்டுக்கு கட்டாயம் கொடுக்கணும். மாடு வராதோ ஒன்றும் பண்ண முடியாது. மாடு வர இடத்துல நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இந்த ஆத்திக்கீரை வாங்கி வச்சு பாரணம் முடிஞ்ச உடனே மாடுக்கு கொடுங்க, ரொம்ப புண்ணியம். இது வந்து இப்படி தான் கட் பண்ணி வச்சுக்கணும். கையில் கையில் அப்படி கிள்ளி வச்சுக்கணும். இதை நான் கொஞ்சம் அப்படி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து இப்போ பாருங்க, ஜலம் வந்து கொஞ்சம் முழுகிற அளவுக்கு இருக்கா, அப்போ ரொம்ப வேண்டாம். அதில் போட்டு இப்படி வேக வைக்கணும். இதுக்கும் உப்பு போடக்கூடாது. உப்பு போடாத கொஞ்சம் அந்த நெல்லிக்காய் நம்ம உப்பு போடாத அரைச்சி எடுத்து வச்ச மாதிரி இதையும் உப்பு போடாத கொஞ்சம் அதில் எடுத்து வச்சிடணும். அப்புறம் உப்பு போட்டு வேக வைக்கணும். இப்போ கொஞ்சம் உப்பு போடாத இதை எடுத்து வச்சிடணும். இப்போ தேவையான உப்பு போட்டுக்கலாம். உப்புல வெந்ததுக்கு அப்புறம் நல்லா ட்ரைன் பண்ணிட்டு அப்புறம் எல்லா காய் மாதிரியும் வதக்க வேண்டியதுதான். இது வதக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் விட்டால் போகிறோம். இதுக்கு ரொம்ப எண்ணெயெல்லாம் தேவையில்லை ஆத்திக்கிரிக்கலாம். ஏன்னா ஒரு 2 மினிட்ஸில் இதை எடுத்துடலாம். பண்ணி கடுகு எண்ணெய் சுட்டோன்னா கடுகு போடணும், உளுத்தம் பருப்பு போடணும், ஒரே ஒரு மிளகாய் வத்தல், பெருங்காயம். கடைசியாக வதக்கிட்டு இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு ஸ்பூன் தேங்காய். மிளகாவத்தில் ஒரே ஒரு மிளகாவத்தில் கையிலேயே அப்படி கிள்ளி போடணும். இவ்வளோ ஒரு அரை டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, பெருங்காய பொடி கொஞ்சம், இந்த மாதிரி ட்ரைன் பண்ணி வச்சுருக்கேன் பாத்திக்கிரியை. இப்போ போட்டுடலாம். நல்லா வடி விட்டு கொஞ்சம் தண்ணியெல்லாம் இல்லாமல் கையால் நல்லா புழிஞ்சிட்டு அப்புறம் போட்டால் நல்லா பொல பொல பலன்னு வரும் ஆத்திக்கிரை. நீங்கள் ஆசனை எவ்வளோ மேம்படுத்திருக்காலோ அதுக்கு தகுந்தபடி வாங்கி பண்ணுங்க. இது வந்து 2 பேர் 3 பேருக்கு கரெக்டாக வரும். உடம்புக்கு ரொம்ப நல்லது. முதல் நாள் வந்து நம்ம வந்து விரதமாக இருக்கிறது, மறுநாள் வந்து ஆத்திக்கீரை வந்து அந்த ஆசிட் இதெல்லாம் எடுக்கும் அப்படின்னு சொல்லுவாள். புண்ணு வயிற்று புண்ணு ஆட்டும், வயிறு புண்ணு வாய் புண்ணு அதெல்லாம் சரியாக போகும். அவ்வளோ மெடிசனல் வேல்யூ இது ஆத்திக்கீரை. 15 டேஸ்க்கு ஒரு தடவை வாய்ப்புனால மந்த்லி ப்ரைஸ் வந்து இதை உடம்புக்கு சேர்த்துக்கிறது அவ்வளோ நல்லது. இங்கே நம்ம ஊரில் கிடைக்கும், அதனால் கட்டாயம் அதை நம்ம யூஸ் பண்ணி பண்ணலாம். இப்போ வந்து 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் போடுறோம். இது ஒரு 2 மினிட்ஸ் இப்படி நல்லா
தேங்காவோட அந்த ஈரப்பதம் போற வரைக்கும் வதக்கிட்டோம்னா எடுத்து வச்சிடலாம். இல்லாத ரசத்துல இன்னைக்கு வந்து இது எலுமிச்சம்பழை சாத்தும்னு நாங்கள் சொல்லுவோம். எலுமிச்சம்பழை சாத்தும்னு பண்ண போறேன். என்னன்னா இதுக்கு தக்காளி தேவை கிடையாது. இது எங்கள் அம்மாவோட ஃபேவரட். எங்கள் அம்மா ஒவ்வொரு துவாதிசிக்கும் இந்த சாத்தும்து தான் பண்ணுவார். நாங்கள் அதெல்லாம் ரொம்ப விரும்பி துவாதிசி எப்போ வரும் அப்படின்னு வெயிட் பண்ணி எங்கள் அண்ணா நாங்கள்லாம் இந்த சாத்தும்து சாப்பிடுவோம். அவ்வளோ டேஸ்ட்டாக அவ்வளோ ரொம்ப நல்லா பண்ணுவோம் எங்கள் அம்மா. இப்போ அதை தான் இன்றைக்கி பண்ணி காமிக்க போகிறேன். ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது பண்ணுறது. சிம்பிளான இது தக்காளி தேவை கிடையாது இதுக்கு. ஆனால் கொஞ்சம் அரைச்சி விடணும். வெறும் எலுமிச்சம்பழம் தான் இருக்குது. இது எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். தண்ணி வச்சுட்டேன். இங்கே பாருங்களேன், இந்த டம்ளரில் வந்து 2 டம்ளர் ஜலம் வச்சுருக்கேன். வெறும் ஜலம் தான். அதுக்கு வந்து கொஞ்சம் மஞ்சப்பொடி, லைட்டாக மஞ்சப்பொடி போட்டால் போதும். கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு, தேவையான அளவுக்கு பெருங்காயம், எண்ணெய் வச்சுட்டேன் வறுக்கிறதுக்கு. இதுக்கு வந்து 2 வட்டை மிளகாய், 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு டீஸ்பூன் தனியா, அரை டீஸ்பூன் மிளகு, அரை டீஸ்பூன் ஜீரகம் வச்சுருக்கேன். இது வறுக்க வேண்டாம், அப்படியே தான் போடணும். பச்சை மிளகாய் அரை பச்சை மிளகாய், இது அப்படியே தண்ணீரை பச்சையாக போட்டுருந்தோம். இதை வறுக்கணும். இப்போ இதுக்கு வந்து 1 டீஸ்பூன் தேங்காய் அரைக்கிறது. டேபிள் ஸ்பூன் இல்லை, 1 டீஸ்பூன் தேங்காய் போட்டால் போதும். எல்லாம் வறுத்தது அரைச்சாச்சு. பச்சையாக ஜீரகம், வறுத்த தனியா, உளுத்தம்பருப்பு, மிளகாய் வத்தல், மிளகு அதெல்லாம் வறுத்து, 1 டீஸ்பூன் தேங்காய், பச்சை ஜீரகம் எல்லாம் வறுத்தாச்சு. இப்போ இந்த ஜலம் கொதிச்சதில் இது போட்டுருக்கு. தக்காளிலாம் ஒன்றும் கிடையாது, வெறும் பிளெயின் ஜலம் தான். அதில் உப்பும் மஞ்சப்படி பெருங்காயம் போட்டிருக்கோம், அவ்வளோதான். அப்புறம் இன்னொன்று உங்ககிட்ட சொல்லணும். இன்றைக்கி வந்து சமய தலையில் என்னன்னாக்கா, சாதம் பயத்தம்பருப்பு தான் போடணும், துவரம்பருப்பு போட வேண்டாம். பயத்தம்பருப்பு வேக வைக்கிற மூலியம் சாதம் போட்டுட்டு நெய்யை குத்தி பயத்தம்பருப்பு போடுவோம் மூலியம், அந்த பயத்தம்பருப்போடைய ஜலத்தை எடுத்து வச்சுக்கணும் இதை இது பண்ணுறதுக்கு. இது பாருங்களேன், பயத்தம்பருப்பு வேக வச்ச தண்ணி ஜலத்தை எடுத்து வச்சுட்டுருக்கேன். இது கொஞ்சம் கொதித்த உடனே இந்த ஜலத்தை அதில் குத்தணும். அதுக்கப்புறம் கடுகு தாளிச்சு கொட்டிட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் போட்டுட்டு எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு அப்புறம் இறக்கலாம். எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு ஒரு நிமிஷம் இருக்கலாம். இறக்கினோன்னு தான் பிழியணுங்கிறது இல்லைன்னா, இது எலுமிச்சம்பழம் சாத்தும்து அப்படிங்கிறதுனால நம்ம எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு ஒரு நிமிஷம் கழித்து இறக்கலாம். இப்போ இதை கொதித்த உடனே இந்த பயத்தம்பருப்பு தெளிவு எடுத்து அதில் குத்தணும். அதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம இது பண்ணிக்கலாம். பாருங்களா, இது நல்லா கொதிச்சிருத்தோம். ஒரு 5 மினிட்ஸ் தான், அதுக்கு மேலே கொதிக்க வேண்டாம். அதை அரைச்சிருக்கு. இப்போ இந்த பயத்தம்பருப்போடைய ஜலத்தை இதில் குத்துறேன். இதுக்கு வந்து இப்போ கடுகு வந்து இது பண்ணலாம். கொஞ்சம் அதை
பொங்கி வரணும். அதுக்குள்ள நம்ம வந்து கடுகை தாளிக்கலாம். நெய் குத்திருக்கேன், ரசத்துக்கு எப்பவுமே நெய்யில தான் தாளிக்கணும். அதனால ஒரு அரை டீஸ்பூன் நெய் குத்திருக்கேன், கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் கருவேப்பிலையே கட் பண்ணி போடணும். பச்சை கொத்தமல்லியே கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை போடும். அதை வந்து அப்படியே போட்டலாம், அதை வதக்கலாம் வேண்டாம். இப்போ வந்து இந்த எலுமிச்சம்பழம் ஜூஸு, இந்த பாருங்களா, இது ஒரு பழம் ஜூஸு புழிஞ்சி வச்சுருக்கேன், ரெண்டு மூடி ஜூஸு. இப்போ இதில் குத்திடலாம். இது கொஞ்சம் இந்த அடுப்பில் இருக்கச்சே குத்தினாதான் நல்லாயிருக்கும். இது இதோட தான் தக்காளி இல்லை, ஒன்றும் இல்லை. இந்த ரசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த எலுமிச்சம்பழம் சாத்துருந்து. இதை வந்து தாயசிக்கு நல்லா எடுத்தது பண்ணலாம். உப்பு இல்லாமல் நெல்லிக்காய் இதை அரைச்சி எடுத்து வச்சாச்சு. அது மாதிரி உப்பு இல்லாத ஆத்திக்கீரையும் எடுத்து வச்சுட்டேன். இது உப்பு இல்லாத சுண்டைக்காய், இதை வந்து நல்லா கொஞ்சம் கருப்பாக வறுத்து எடுத்து வச்சுக்கணும். இது மூணையும் கலந்து தான் நம்ம துவாயசிக்கு ஃபஸ்ட்டு சாப்பிடணும். இதை உங்ககிட்ட வறுத்து காமிக்கலாம் ஃபைனலாக அப்படின்னு வச்சுருக்கேன். நல்லா கருப்பாக வறுக்கணும். டைம் எடுக்க தான் செய்யும். இந்த சுண்டைக்காய் வந்து கருப்பாக இருக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், ஆனால் அதுக்கு முன்னாடி எடுத்து நல்லா இருக்காது. கருப்பாக தான் வறுக்கணும். இது உப்பு இல்லாமல் சுண்டைக்காய்னே கடையில் கிடைக்கும். சம்டைம்ஸ் உப்பு போட்ட சுண்டைக்காய் கடையில் கொடுத்துருவா, நம்ம கேட்கணும். உப்பு இல்லாமல் சுண்டைக்காய் எந்த கடையில் கிடைக்கிறதோ அங்கே பார்த்து வாங்கிக்கோங்க. அதுதான் வந்து இந்த மாதிரி அமாவாசை அன்னைக்கு உபயோகப்படுத்துறதுக்கோ துவாதசி அன்னைக்கு உபயோகப்படுத்துறதுக்கோ உப்பு இல்லாமல் சுண்டைக்காய் தான் உபயோகப்படுத்தணும். உப்பு போட்டதும் உபயோகப்படுத்தக்கூடாது. இதெல்லாம் வந்து நம்மளுடைய சம்பிரதாயம், அந்த சாஸ்திரத்தில் வர விஷயங்கள். அது எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அவ்வளோ வறுத்துட்டேன், கருப்பாக வறுத்தாச்சு. இது பாருங்களேன், இந்த மாதிரி கருப்பாக வறுத்தாச்சு சுண்டைக்காய். அந்த மாதிரி கருப்பாக வறுத்தா தான் டேஸ்ட்டாக இருக்கும். இது மூணையும் இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. நெல்லிக்காய் உப்பு இல்லாமல் அரைச்சிது, ஆத்திக்கீரை உப்பு இல்லாமல் வேக வச்சுது, சுண்டைக்காய் உப்பு இல்லாமல் வருது. இதை மூணும் எடுத்து வச்சுட்டேன். இதை ஃபஸ்ட்டு சாதம் போட்டு நெய்யை குத்தி இது போட்டு பிசைஞ்சு மூணு உருண்டை சாப்பிடணும். அப்புறம் பருப்பு, அது மாதிரி ப்ரொசீஜராக துவாயசி அன்னைக்கு சாப்பிடணும்.